Hi students, I am Dr. Anandi. Welcome to my channel Make Biology Simple. இன்னைக்கு வீடியோட இன்ஃபர்மேஷன் என்னன்னா strategy to complete the physics in 3 months for both repeaters and freshers. So in the video la information எப்படி கொடுத்திருக்கேன்னா study perfect study plan to complete the portion within 3 months. So coming to the chapter wise நம்ம பார்த்தனா plus 1 அதுல 15 chapters இருக்கு. And plus 2 ல 15 chapters இருக்கு ஆனா plus 2 ல last communication chapter remove பண்ணிருக்காங்க சோ மொத்தமா நமக்கு வந்து 29 chapters or units னு சொல்லலாம் இப்படி தான் பிரிச்சிருக்கு and உங்களுக்கு chapter wise பாக்கும்போது I've given for one chapter 2 days for one chapter I've divided into 2 days so that உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் படிக்கும் போதே நீங்கள் வந்து ஃபிசிக்ஸ் படிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அதனால தான் இதை கொஞ்சம் பிரித்து போட்டிருக்கேன் நாட் ஒன் லெசன் பர் டே அந்த மாதிரி கிடையாது ஒரு ஒரு லெசனுக்கும் ரெண்டு அதாவது யூனிட்டுக்கு ரெண்டு நாள் கொடுத்துருக்கேன் ஸோ நீங்கள் படிக்கும் போதே நல்லா டீட்டெயிலாக படிச்சுக்கோங்க கான்செப்ட் படிச்சுக்கோங்க அண்ட் தென் வாட் எல்ஸ் சம்ஸு சால்வ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க அண்ட் முக்கியமாக வந்து அந்த ஃபார்முலாஸ் அதோடைய டீட்டெயில்ஸை ஃபஸ்ட்டு நீங்கள் படிக்கும் பொழுதே நோட்ஸ் எடுத்து படிச்சுக்கோங்க இப்போவே நீங்கள் இதை இந்த ஷெடியூல் அப்போவே நீங்கள் படிச்சுருக்கோங்க ஸோ தட் அவங்களுக்கு ரிவிஷன் பண்ணும்போது அந்த ஃபார்முலா புக்கு நோட்ஸ் புக்கு உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் சம்ஸ் போடுறதுக்கு ஒரு தனி நோட் வச்சுக்கோங்க ஸோ தட் ஒவ்வொன்றும் நீங்கள் போடும்போதே அதை நல்லா தரோ பண்ணிகிட்டே வந்துடுங்க அப்போ உங்களுக்கு பின்னாடி ரிவிஷனுக்கு யூஸ் ஆகும் ஸோ வில் ஸ்டார்ட் வித் ஸ்டடி பிளான் ஃபார் த சாப்டர் ஒன் அதாவது பிளஸ் ஒன் போர்ஷன் பிளஸ் ஒன்ல ரெண்டு வால்யூம் இருக்கு ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்ப்போம் அதாவது டிசம்பர் ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ ஃபஸ்ட்டு சாப்டர் ஒரு யூனிட் வந்து ஃபிசிக்கல் வேர்ல்டு அந்த ஃபிசிக்கல் வேர்ல்டே ரெண்டு நாள் போட்டிருக்கேன் ஸோ ஃபஸ்ட்டு அண்ட் செகண்ட் டிசம்பர் செகண்ட் யூனிட் பார்த்தீங்கன்னா யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட் அதுலேயும் தேர்ட் அண்ட் ஃபோர்த் போட்டிருக்கேன் அண்ட் அந்த போர்ஷன் அந்த பர்டிகுலர் வீக்குக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாலு போட்டிருக்கலையே அதை வந்து சாட்டர்டே ரிவிஷன் பண்ணணும் சண்டே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு டெஸ்ட் எழுதணும் ஸோ இப்படி படிக்கும் போது உங்களுக்கு ஸ்டார்டிங் கொஞ்சம் டைம் எடுத்து படிச்சுக்கோங்க ஸோ தட் பின்னாடி உங்களுக்கு ரிவிஷன் பண்ணும்போது ஃபாஸ்டாக பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து அடுத்த வீக் செகண்ட் வீக் ஆஃப் டிசம்பர்ல செவன்த் அண்ட் எயித் வந்து தேர்ட் யூனிட் மோஷன் இன் ஸ்ட்ரெயிட் லைன் அது ஒன் அண்ட் செகண்ட் டே வந்து அதே போர்ஷனை தான் பாதியாக பிரித்து நீங்கள் செகண்ட் பார்ட் படிச்சுக்கோங்க அதே மாதிரி நைன்த் அண்ட் டென்த் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் யூனிட் மோஷன் இன் பிளேன் இந்த ஒன் டூன்னு போட்டிருக்கிறது எப்படின்னா உங்கள் கன்வீனியன்ட்டுக்கு ஏற்றாப்புல லெஸ் அந்த சாப்டரை பிரித்து படிச்சுக்கோங்க அண்ட் ஃப்ரைடே வரும்போது உங்களுக்கு லெவன்த் டிசம்பர் வந்து உங்களுக்கு லா ஆஃப் மோஷன் தட் இஸ் ஃபிஃப்த் யூனிட் ஹாஃப் படித்து முடிச்சுக்கோங்க ஸோ இந்த படித்து முடிச்சதுக்கப்புறம் இந்த வீக்குடைய போர்ஷன்ஸை மட்டும் சாட்டர்டே ரிவிஷன் பண்ணுங்கள் சண்டே டெஸ்ட்டோ ப்ராக்டிஸ் அதாவது சம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணிட்டு ஃபார்முலாஸ்லாம் நல்லா படிச்சுட்டு ஒரு டெஸ்ட்டு இந்த போர்ஷன் வரைக்கும் நீங்கள் நெக்ஸ்ட் ஃபோர்டீன்த் வந்து உங்களுக்கு அந்த ரிமைனிங் போர்ஷன் ஃபிஃப்த் யூனிட்டில் லாஸ் ஆஃப் மோஷன் டூன்னு போட்டிருக்கேன் அதை நீங்கள் முடிச்சுக்கோங்க ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த் யூனிட் ஆர் சாப்டர் ஒர்க்கு எனர்ஜி அண்ட் பவர் அண்ட் செவன்டீன் எயிட்டீன் சாப்டர் செவன்த் அ சிஸ்டம் ஆஃப் ப்ராக்டிஸ் ஸோ இதை முடிச்சுக்கோங்க டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் டிசம்பர் டுவெண்ட்டி செகண்ட் டிசம்பர் வந்து கிராவிடேஷன் எயித் யூனிட்டு கிராவிடேஷன் ஒன் கிராவிடேஷன் டூ அப்படின்னு பிரித்து போட்டிருக்கேன் தென் டுவெண்ட்டி தேர்ட் டுவெண்ட்டி ஃபோர்த் டிசம்பர் வந்து நைன்த் யூனிட் மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சாலிட்ஸ் அண்ட் டுவெண்ட்டி ஃபிஃப்த் வந்து மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃப்ளூயிட்ஸ் ஸோ இதை முடித்தவனே அந்த கன்சிகூட்டிவ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாட்டர்டே ரிவிஷன் பண்ணுற மாதிரி வரும் சண்டே ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு டெஸ்ட் எழுதுகிற மாதிரி வரும் டுவெண்ட்டி எயித் அந்த ரிமைனிங் போர்ஷன் ஆஃப் த டென்த் யூனிட் 29, 13 பார்த்தீங்கன்னா லெவன்த் யூனிட்ல தெர்மல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர் ஒன் அண்ட் டூ அண்ட் தேர்ட்டி ஃபர்ஸ்ட் டிசம்பர் வந்து டுவெல்த் யூனிட் தெர்மோடைனமிக்ஸ் ஒன் அண்ட் ஒன் நியூ இயர் அன்னைக்கு உங்களுக்கு பிளான் போடலை ஸோ யூ ஸ்டார்ட் வித் த ஃப்ரெஷ் இயர் 2021 அதாவது செகண்ட் ஜான்வரி அண்ட் தேர்ட் ஜான்வரி யூ ஸ்டார்ட் வித் த ஏர்லியர் போர்ஷன் அந்த வீக்கோட போர்ஷனை ரிவிஷன் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க டெஸ்ட் எழுதிக்கோங்க பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ஜான்வரி தெர்மோடைனமிக்ஸ் ரிமைனிங் போர்ஷன் ஃபிஃப்த் அண்ட் சிக்ஸ்த் பார்த்தீங்கன்னா ஜனவரியில் தேர்ட்டீன்த் யூனிட்ல கைனெடிக் தியரி ஒன் அதே போர்ஷன் கைனெடிக் தியரி டூ தென் செவன்த் அண்ட் எயித் வந்து உங்களுக்கு வந்து ஃபோர்டீன்த் சாப்டர் ஆசிலேஷன்ஸ் ஒன் அண்ட் டூ அண்ட் ஆஸ் யூஷுவல் சாட்டர்டே ரிவிஷன் சண்டே ப்ராக்டிஸ் அண்ட் டெஸ்ட் தென் லெவன்த் ஜான்வரியும் டுவெல்த் ஜான்வரியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
ஃபிஃப்டீன்த் அதாவது சாப்டர் ஃபிஃப்டீனில் வேவ்ஸ் ஒன் அண்ட் வேவ்ஸ் டூ அதை பிரித்து போட்டிருக்கேன். ஸோ வித் திஸ் வி ஆர் ஃபினிஷிங் த ஃபிசிக்ஸ் போர்ஷன் பிளஸ் ஒன் பார்ட். பிளஸ் ஒன்ல 15 யூனிட்ஸ் இருக்கு. அந்த 15 யூனிட்ஸ் வந்து 12th டிசம்பர் சாரி ஜான்வரி வரைக்கும் வந்திருக்கு. அண்ட் தென் 13th ஜான்வரி 12th போர்ஷன் எடுத்துக்கோங்க. ஆர் யூ டேக் அ பிரேக் 13, 14, 15 பிரேக் எடுத்தாலும் ஓகே. ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொங்கல் ஹாலிடேஸ் ரெண்டு நாள் விட்டுருக்கேன். ஸோ 13th வந்து 12th போர்ஷன் எலக்ட்ரிக் சார்ஜ் அண்ட் ஃபீல்ஸ் அது ஃபர்ஸ்ட் பார்ட் அதாவது பாதி போர்ஷன் எழுதி எடுத்து படிங்க. அண்ட் தென் சாட்டர்டே சண்டே யூ ஹாவ் டு ரிவைஸ் as usual and continue the practice and test as usual in the earlier weeks. 18th 19th 18th வந்து உங்களுக்கு remaining portion of electric charges and fields 2. 19th வந்து பாத்தீங்கன்னா 1920 ஓ chapter 2 electrostatic potential and capacitance. 21st ஓ 22nd ஓ third unit current and electricity and as usual division practice. 25th ஓ 26th உங்களுக்கு சாப்டர் 4 மூவிங் சார்ஜஸ் அண்ட் மேக்னட்டிசம் 1. 27, 28 உங்களுக்கு யூனிட் 5 மேக்னட்டிசம் அண்ட் மேட்டர். 29th பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6th யூனிட் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் வரும். ஸோ எவ்ரி வீக் நான் உங்களுக்கு வந்து சண்டே சண்டே ஃபார் ரிவிஷன் ப்ராக்டிஸ் கொடுத்துருக்கேன். ஏன்னா நீங்கள் படித்தது அப்படியே மூவ் பண்ணிகிட்டே போனீங்கன்னா உங்களுக்கு ஃபைனலாக வரும்போது ஞாபகம் இருக்கா. ஸோ அதனால் அந்த போர்ஷனை அந்த வீக் படித்து டெஸ்ட் எழுதிடுங்க, ரிவைஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. அதனால் தான் உங்களுக்கு ஒரு சாட்டர்டே ஃபுல்லாக கேப் கொடுத்துருக்கு, தட் இஸ் ஃபார் ரிவிஷன். பிப்ரவரி வந்து 1-2 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6th அண்ட் 7th போர்ஷன் 6th யூனிட்டில் ரிமைனிங் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் அண்ட் செகண்ட் தேர்டும் வந்து உங்களுக்கு 7th யூனிட் ஆல்டர்னேட்டிங் கரண்ட். 4th அண்ட் 5th பிப்ரவரி வந்து 8th யூனிட் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் அண்ட் ஃபாலோட் பை ரிவிஷன் அண்ட் ப்ராக்டிஸ். 9th பிப்ரவரி ரே அதர் 9th யூனிட் பிளஸ் டூ போர்ஷன் 9th யூனிட் ரே ஆப்டிக்ஸ் அண்ட் ஆப்டிக்கல் மெஷர்மெண்ட். 10th அண்ட் 11th பிப்ரவரி 10th யூனிட் வேவ் ஆப்டிக்ஸ். தென் 12th வந்து 11th யூனிட் 12 டியூயல் நேச்சர் ஆஃப் ரேடியேஷன் அண்ட் மேட்டர் அண்ட் அதே பெண்டிங். 15th பிப்ரவரி வந்து அதே பெண்டிங் போர்ஷன் ஆஃப் த 11th யூனிட் பார்த்தீங்கன்னா டியூயல் நேச்சர் ஆஃப் ரேடியேஷன் அண்ட் மேட்டர் 2. தென் உங்களுக்கு வந்து 16th வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டம் 1 ஆட்டம் 2 12th யூனிட். ஸோ அப்புறம் 18, 19 13th யூனிட் நியூக்ளியை 1 and 2 நியூக்ளியர் சாப்டர் 1 அண்ட் தென் நியூக்ளியர் சாப்டர் 2 அண்ட் 22nd அண்ட் 23rd பார்த்தீங்கன்னா சாப்டர் 14 செமி கண்டக்டர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் 1 செமி கண்டக்டர் எலக்ட்ரானிக்ஸ் 2. ஸோ 15th யூனிட் கம்யூனிகேஷன் ஒன்று இருக்குது, அந்த சாப்டர் வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் ப்ளஸ் டூ போர்ஷனில் 14 சாப்டர்ஸ் வரைக்கும் நான் இப்போ போட்டிருக்கேன். அண்ட் இது முடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ 4 டேஸ் ஆர் ரிமைனிங் இந்த ஃபிப்ரவரி மந்த். அந்த 4 டேஸ் வந்து யூ ஹாவ் டு கோ ஃபார் ரிவிஷன். அந்த ரிவிஷன் எப்படி போட்டிருக்கேன்னா ரிவிஷன் 11th போர்ஷன் ஃபிசிக்ஸில் வால்யூம் 1 அதே மாதிரி 11th போர்ஷன் 25th பிப்ரவரி வந்து 11th போர்ஷனுடைய வால்யூம் 2 புக்ஸ் நீங்கள் ஃபுல்லாக ரிவிஷன் பண்ணிடணும். அண்ட் 26th பார்த்தீங்கன்னா ரிவிஷன் வந்து ஃபார் வால்யூம் 1 ஆஃப் த 12th போர்ஷன். 27th வந்து ரிவிஷன் ஆஃப் வால்யூம் 2 ஆஃப் த 12th போர்ஷன். இது வரைக்கும் நாலாக பிரித்து போட்டிருக்கோம். ஸோ நாளும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு போர்ஷன் நீங்கள் ரிவைஸ் பண்ணிவிடுங்க. அண்ட் தென் 28th பிப்ரவரி வந்து ஒரே ஒரு மார்க் டெஸ்ட் தான் பண்ண முடியும். பிகாஸ் இந்த ஃபிசிக்ஸ் மட்டும் கொஞ்சம் டைம் நம்ம வந்து எக்ஸ்ட்ராவே போகும். ஏன்னா ரொம்ப போர்ஷன் இருக்கனால கொஞ்சம் கொஞ்சமாக படிங்க. ஒரு சாப்டருக்கு ரெண்டு நாள் கொடுத்துருக்கு. ஸோ அந்த மாதிரியே நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு போங்க. ஸோ தட் உங்களுக்கு ஃபைனலாக வரும்போது ஒரே ஒரு மார்க் டெஸ்ட்டோடு முடிக்கிறேன். ஏன்னா இது வந்து லென்த்தியாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் இப்படி படிச்சுக்கோங்க. அண்ட் இதை முடித்ததுக்கப்புறம் போர்டு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. போர்டு எக்ஸாம் முடித்ததுக்கப்புறம் திருப்பி இதே மாதிரி வேணால் ஃபாலோ பண்ணிக்கலாம். இல்லைனா நான் புதுசாக உங்களுக்கு போடுறேன். ஸோ டைம் ஷெட்யூல் உங்களுக்கு டெய்லி பிளான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். அதாவது டெய்லி பிளான்னு சொல்லும் போது ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவில் உங்களுக்கு ஃபிசிக்ஸ் மட்டும் 3 hours கொடுத்துருக்கேன் டெய்லி, கெமிஸ்ட்ரிக்கு 2 hours, பயாலஜிக்கும் 2 hours. ஸோ இந்த டைமை நீங்கள் உங்களுக்கு கன்வீனியண்டாக ஏர்லி மார்னிங்கோ இல்லை ஆஃப்டர்நூன் செஷனோ ஈவினிங் செஷனோ ஏதாவது ஒரு போர்ஷனில் நீங்கள் உட்காந்து ஃபிசிக்ஸ்க்கு உங்களுக்கு எப்படி கன்வீனியண்ட்டாக ஈஸியாக இருக்கும் அந்த டைமில் படித்தா எனக்கு எல்லாம் ஞாபகம் இருக்குன்ற மாதிரி அந்த டைமில் நீங்கள் வந்து உட்காந்து ஃபிசிக்ஸ் போர்ஷனுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃபிசிக்ஸ்க்கு கெமிஸ்ட்ரிக்கு நான் அடுத்த வீடியோ போடுறேன். தென் இது வரைக்கும் உங்களுக்கு வந்து
பிப்ரவரி வரைக்கும் தான் 3 மந்த்ஸ் பிளான் போட்டுட்டு வரேன். அதே மாதிரி உங்களுக்கு கெமிஸ்ட்ரிக்கும் நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன். ஸோ அன்டில் தென் பாய், அண்ட் ஐ அப்லோட் அ நியூ வீடியோ வித் கெமிஸ்ட்ரி ஸ்டடி பிளான். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.